வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. உயர் திரு ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சேற்றில் மனிதர்கள். இந்த நாவல் பாரதிய பாஷா பரிசித் பரிசு மற்றும் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 13. 2 நாட்களுடன் சண்முகத்தின் நோய் குணமாகிவிடவில்லை. ஊசி போட்டு ஒத்தடம் கொடுத்து பழுத்து அதை கீறி வினையை வெளியாக ஒரு வாரம் ஆகிறது. டாக்டர் அம்மா நல்ல கைராசிக்காரி. காலையில் தினமும் பொன்னடியான் வந்து அவரை டாக்டர் வீட்டுக்கு அழைத்து செல்கிறான். சங்கத்து அலுவலகத்தில் ஒரு புறம் பாயை விரித்து படுத்த வார பல புத்தகங்களை படித்துக் கொண்டும் மன உளைச்சல் நினைவுள் வராமல் வருபவர் போகிறவர்களிடம் பழைய நண்பர்களிடம் பேசிக்கொண்டும் ஆறுதலாக கழிகிறது. சோசலிச பாதையில் பாரதியார் பாடல்கள், மாதர் முன்னேற்றம், புதிய சிந்தனைகள் என்ற தலைப்புகளில் சிறு புத்தகங்களை ஆழ்ந்து படிக்க முடிகிறது. அலுவலகத்துக்கு பின்னால் ஆறு ஓடுகிறது. கற்களை கூட்டி வைத்து தகரட்டினில் சுடுநீர் போட்டு கொடுத்து டீ கடையில் இருந்து நாஸ்தா வாங்கி கொடுத்தும் பொன்னடியான் மிக அருமையாக பணிவிடை செய்கிறான். காலில் பிளவுகளை கீறிவிட்ட அன்று ஆஸ்பத்திரி பெஞ்சிலேயே மாலை வரை படுத்திருக்கிறார். பிறகு ஒரு குதிரை வண்டி வைத்துக் கொண்டு திரும்பி வருகின்றனர். அடுத்த 2 நாட்களில் ஊர் திரும்பும் நம்பிக்கை வந்துவிட்டது. கையில் இருந்த 100 ரூபாயில் வண்டி செலவு, நாஸ்தா, காபி செலவு 50 ரூபாய் ஆகிவிட்டன. ஊசி மருந்து செலவு 12 ரூபாய். மற்ற சில்லறை செலவுகள் 10 ரூபாய். மீதி பணத்தை எண்ணி பார்க்கையில் 20 ரூபாய் தீரவில்லை. டாக்டருக்கு கொடுக்க வேண்டுமே. நீங்க அகப்பத்திலாம் கவலைப்படாதீங்க காம்ரேட், நீங்க நல்லபடியாக ஊருக்கு திரும்பணும் என்று அன்பு பாராட்டும் இளைஞனிடம் மனம் ஒன்றை கொள்கிறது. அவனிடம் சாடையாக தன் மகளை கட்டுவது பற்றி தெரிவித்திருக்கிறார். ஒரு நட வீட்டுக்கு போய் கவலைப்படவானான்னு சொல்லிட்டு வந்துட்டுமா காம்ரேட் என்றான். வேணா வேணா, அவங்களுக்கு தெரியும் எதுக்கு வீண் செலவு நட. அவர் மறுத்ததன் காரணம் அந்த எண்ணம் உள்வினையாக மனதுக்குள் புறையொடி கொண்டிருக்கிறது. காந்தி திரும்பி வந்திருக்க கூடும் என்றே நம்பிக்கொண்டிருக்கிறார். ஏனெனில் அவர் கெடு வைத்த 2 நாட்கள் தாண்டிவிட்டதால் லட்சுமி பஸ் ஏறி அலுவலகத்திற்கு வந்திருப்பாள். வரவில்லையாதலால் மகள் வந்திருப்பாள் என்று தினம் கொள்கிறார். மறுநாள் இறுதியாக பிளாஸ்டரை போட்டுக்கொண்டு ஊர் திரும்ப வேண்டும் என்ற நினைவில் முன்னிரவு பொன்னடியான் தங்கசாமி ஆகியோரிடம் பல விஷயங்களை பற்றி பேசுகிறார். விவசாய சங்கத்தின் கிளை அலுவலகம் கிளியந்துறை கடைவீதியில் வெறுவனே பெயருக்குத்தான் இருக்கிறது. அதை வேறு பக்கம் போட்டு ஆட்கள் வந்து வசதியாக செய்தி படிக்கவும் தங்கள் பிரச்சனைகளை பேசி முடிவெடுக்கவும் ஓர் ஒழுங்கு செய்ய வேண்டும். மேலும் வாரம் ஒரு முறை வந்து பொன்னடியான் வகுப்பு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். காலையில் அவர் எழுந்து பல் துளைக்கு முகம் கழுவி கொண்டு வெளியே டீ கடையில் வந்து தேநீர் அருந்துகையில் பழைய நண்பர் ஒருவர் வருகிறார். யாரே கிளியந்திர சண்முகமா? ஏன்பா உடம்புக்கு என்ன சரியில்லைன்னு சொன்னாரு தங்கச்சாமி? ஒன்னும் இல்லன்னாச்சே, கால ஒரு பொலவு புறப்பட்டு இருந்துச்சு. பண்ணக்கூடிய அண்ணாச்சி என்பார்கள் அவரை. அந்த காலத்தில் இவர் அடியாளர்களுக்கு கிளியூட்டியவர். கொலை குற்றம் சாட்டப்பட்டு 7 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவித்து விட்டு வந்தவர். அவர் கண்களை சுருக்கி கொண்டு அருகில் வந்து பார்க்கிறார். நெடுநெடுவென்று அந்த உயரம்தான் வலியாமல் இருக்கிறது. முடி பொலபொலவென்று நரைக்க பற்றி சுருங்கிய முகம் அடையாளமே தெரியவில்லை. ஆமா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். உன் மக படிச்சுக்கிட்டு இருந்தால கல்யாணம் கட்டி கொடுத்துட்டியா? சண்முகத்தினால் மன வெளிச்சியை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. என்னடா என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க அண்ணாச்சி, உள்ள வாங்க. நான் ஏன் கேட்டேனா, ஏழைட்டு நான் முன்ன உன் பொண்ண கொடுமங்களா ஐயர்கிளப்ல பார்த்தேன். உன் பொண்ணதான் எனக்கு நல்லா தெரியுமே, இங்கதானே படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஏதோ சர்டிபிகேட் வாங்கணும்னு கூட கூட்டிட்டு வந்தியே. இதயம் துள்ளி வாய்வழியாக வந்து விடும் போல் துடிக்கிறது. ஆறுமுகத்து பைய அதான் கோணா மகளை கட்டிக்கிட்டானே, அவளுக்கு பிறந்த பைய குருசாவோ ஸ்டாலினோ, அவன் பேரு எனக்கு ஞாபகம் இல்ல, ஸ்டாலின்னு கூப்பிடுவாவ. அவன் பின்னாட மோட்டர் சைக்கிள்ல வந்து இறங்குச்சு. நான் எதிர பஸ்ஸுக்கு நின்னுகிட்டு இருந்தேன். போய் சாப்பிட்டு போட்டுட்டு போறாங்க. அட, இதென்ன ஏடா கூடமா இருக்குன்னு சண்முகத்து பொண்ணு போல இருக்கேன்னு நினைச்சிட்டு கிளப் பக்கம் போய் நின்னேன். ஐயர் எனக்கு தெரிஞ்சவரு தானே. சண்முகத்தின் கண்கள் அடக்க முடியாமல் குளம் நிரம்புகின்றன. அண்ணாச்சி பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நல்லது கிட்டத தெரியாம 4 பேரடிய கல்யாணம்னு கௌரவமா முடிக்காம இப்படி பேச்சுக்கிட மாட்டிக்கிடுச்சேன்னுதான் தாங்க முடியல. அப்ப உன்னை கேட்காம தான் ஓடி போயிடுச்சா? ஒண்ணும் இல்லைங்க, படிக்கணும்னு அதுக்கு ரொம்பவே ஆசை.
தொழில் படிக்கணும்னு சேர்த்து விடணும்னு தான் அன்னைக்கு போனேன். அங்க கூசாம 2000 ரூபாய் கேட்டானுங்க. நான் எங்க போறது? அப்ப இந்த பய வீட்டுக்கு வந்து நான் சிவாரிச்சு பண்ணுவேன், எங்க அப்பாரு சொன்னா போதும் அப்படின்னு ஆசை காட்டினா. நானும் இருந்தேன், சண்டை போட்டு விரட்டி இதையும் கண்டிச்சும் விட்டுட்டேன். காலு புதை வேற, இவ உடையாறு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிவிட்டு ஓடி போயிருக்கா. தெரிஞ்சு போகலான்னாச்சு. அப்ப பொண்ண வேட்டையாடுறதுல பிரசித்தம், இப்ப மகனும் தொடர்கதையா ஆகிப்பிடிச்சு போல. நம்ம குடியிலையா வந்து காலை வைக்கணும். வச தொடர்கின்றன. ரொம்ப சல்லியம் பண்றானுவ, இதெல்லாம் திட்டமிட்டே செய்யற வேலை சம்மவான். கட்டுக்கோப்பா இருக்கிற ஒரு அமைப்ப ரொட்டி துண்டு பிக்கிறாப்பிள்ள நினைச்சு ஊடுருவி பிச்சு போறானுவ. நான் பாரு, நேத்து ஊர்ல இல்ல, பொண்ணுக்கு மாப்பிள்ள தேர்ற விஷயமா போயிட்டேன். போன இடத்த நினைச்சாப்புல வர முடியல, தாமதமாயி போயிடுச்சு. வந்தா நம்ம வீட்டு மாடு அவங்க கொல்லையில போய் வாழை இலைய மேஞ்சு பிடிச்சான். மேய்க்கிறவ பயல புடிச்சு அடிச்சு கைய காலம் முடிச்சு போட்டானுவ. வந்தது வராதுமா அவனை கூட்டி ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டி புட்டு இப்பதான் கேஸ் கொடுத்துட்டு வந்தேன். சண்முத்துக்கு தலை சுற்றுகிறது. மனிதர் எல்லோரும் உயிர்த்தளிக்க அவர்கள் மண்ணில் விளைவு காண பாடுபடுகிறார்கள். இந்த உற்பத்தி இல்லை என்றால் வாழ்க்கையின் அடிநிலையே பெயர்ந்து போகும். இந்த உற்பத்தியில் ஈடுபடும் மக்களை அலக்களித்து அவர்களை வாழ விடாமல் செய்வதற்குத்தான் எத்தனை சக்திகள், மனித வாழ்வின் நல்ல ஆக்கத்துக்கு துணை நிற்க வேண்டிய அரசியல் சக்திகள், ஆதிக்க சக்திகளாக போட்டி களத்தில் இறங்கி போராடுவதிலேயே மனித சக்திகள் எல்லாம் விரயமாகின்றன. இந்த புதுக்குடிக்கு வரும் கிராம மக்கள் பெரும்பாலும் அடிதடி ஆஸ்பத்திரி வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரிக்குத்தான் வருகிறார்கள். முன்பெல்லாம் இவ்வளவு போக்குவரத்து, இவ்வளவு தீவிர விவசாயம், முன்னேற்றம் இல்லைதான். ஆனால் இதெல்லாமும் மனிதர் வாழ்வை உயர்த்துவதை காட்டிலும் உடைக்கும் பணிக்கே உதவி கொண்டிருக்கின்றனவே. அவர் சென்ற பின் இவனுக்கு நிலை கொள்ளவில்லை. விஸ்வநாதனிடம் சென்று இந்த பெண் ஓடிவிட்டதை சொல்லிவிட வேண்டும் என்பது போல் இருக்கிறது. எதுவும் சாப்பிடவும் இல்லை, யாருக்காகவும் காத்திருக்கவும் இல்லை. அவராகவே பஸ்ஸை பிடித்து ஏறி ரத வீதிக்கு சென்று இறங்குகிறார். விஸ்வநாதன் வாசலில்தான் உட்கார்ந்திருக்கிறார். கண் சரியாக தெரியாததால் மகள் பேப்பரை படித்து காட்ட வேண்டும் என்று காத்திருக்கிறார். வணக்கம் சாமி. என்னடா சண்முகம், காலங்காத்தாலேயே வந்துட்ட? ஊருக்கு போக போறியா இன்னைக்கு? இன்னைக்குதான் போகணும். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னடா, என்ன பெரிய விஷயம்? மருந்து ஊசிதான் பணம் கொடுத்துட்டிய? கட்டுப்பாட்டவனுக்கு 5 ரூபாய் கொடுத்துடு. உனக்கு சர்க்கரை அது இதுன்னு ஒண்ணும் இல்ல, வயல்ல நடக்கிறவனுக்கு அதெல்லாம் ஏன் வரப்போகுது? டாக்டருக்கெல்லாம் நீ ஒன்னும் கொடுக்க வேணாம், போ போ. உள்ளம் நெகிழ்ந்து போகிறது. ரொம்ப நன்றிங்க. இது அது மட்டும் இல்ல, அந்த கழுத அதான் என் மவ, அந்த பயமகன் கூட அதான் அன்னைக்கு வந்தானையா, அவன் கூட சினிமால வராப்புல மோட்டார் சைக்கிள்ல பின்னால குந்திக்கிட்டு சுத்துறாப்புல கொடிமங்கலம் ஐயர் கிளப்ல பாத்தேன்னு மண்ணக்குடி அண்ணாச்சி இப்ப வந்து சொன்னாரையா, அப்படியே வெட்டி போடணும் போல இருக்கு. ஏன் குடியில ஏன் ரத்தத்துல பிறந்து எங்க எனக்குக்கே துரோகம் செஞ்சிட்டாலே, கேட்டதுல இருந்து பொறுக்கலையா? அடப்பாவி, இதுக்கு ஏண்டா நீ இப்படி அழுகிற? அத மூளையில பாரு. திண்ணையின் மேற்கு மூலையில் வைக்கோல் சவுரி கூலம் தொங்க ஒரு குருவி உட்கார்ந்திருக்கிறது. என் கண்ணுக்கு நல்லா தெரியல இப்ப, ஆனா அதுங்க விரு விருன்னு போறதும் வர்றதும் குப்பையும் கூலமும் கொண்டு போறதும் நன்னா தெரியுது. ஓடி ஓடி கூடு கட்டும், பிறகு மாத்தி மாத்தி குஞ்சு பொறிச்சதும் சோறு கொடுக்கும். சரியா 21 நாள் கூட்டை விட்டு குஞ்சு வெளியில வரும். பறந்து போக அம்மாவும் அப்பாவும் சொல்லி கொடுக்கும், பறந்தும் போயிடும். பிறகு வரவே வராது, போயே போயிடும். இதே காரியமா நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அறுப்பான நிலத்தை மறுபடியும் காய போட்டு கிடைய விட்டு தண்ணீர் விட்டு உழவு பாக்குறாப்புல இதுங்க கூட்ட சீர் பண்ணும், மறுபடியும் முட்டை வைக்கும், திரும்பி குஞ்சு பொறிச்சு ஆகாரம் கொடுக்கும். 1 ஜோடி பாரு, 3 தரம் முட்டை வச்சதும் ஆண் என்ன பண்ணிடுச்சுங்கிற, புதுசா ஒரு பெட்டைய கூட்டிட்டு வந்தெடுத்து. அந்த கிளப்பெட்டை குருவி நேத்து தனியா உட்கார்ந்து இருந்துச்சு. அவர் சிரிக்கிறார். நீங்க சிரிக்கிறீங்களே ஐயா, சிரிக்காம என்ன செய்யலாங்கிற? இதுல ஒரு தத்துவம் இருக்கு சமூகம், மனுஷனுக்கு பகுத்தறிவு இருக்குன்னு பேரு, அதுங்களுக்கு பகுத்தறிவு இல்ல. ஆனா இன்ஸ்டிங்கிற உணர்வு, இயல்புணர்வு இருக்கு, அதது படி அதது நடக்குது. எல்லா உயிர்களுக்கும் இனப்பெருக்கம் குறிக்கோள், அதுவே சாவுது, இல்லாட்டி பிற பிராணிகளுக்கு இரையாகுது.
ஒரு இனப்பச்சியோடு இன்னொரு இனப்பச்சி அனாவசியமா சண்டை போட்டு பாக்குறீங்க நீ? மனுஷன்தான் பகுத்தறிவுங்கிறத வச்சுக்கிட்டு சுயநலத்தை வளர்த்துக்கிட்டு அடுத்தவன் வாழணுங்கிற எண்ணமே இல்லாம அழிச்சிட்டு போறான். இத அரசியல் சமுதாய அமைப்புகளும் இன்னும் கூறு போட்டு கோளாறு பண்ணிக்கிட்டு வருது. இத எந்த நிலையிலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அதது போக்குல விட்டுடணும். அது எப்படியா விட்டுட முடியும்? அந்த பிள்ளைய எத்தனை கனவோட வளர்த்த, போய் சாணி குழியில குதிச்சிருக்காளே. அது எப்படி நீ சாணி குழின்னு சொல்ல முடியும்? நானானா எங்க சாவித்திரி இப்படி போயிருந்தா அலட்டிக்கவே மாட்டேன். அவ அம்மா என்ன கத்துவா? இப்ப நான் உன்ன ஒண்ணு கேக்குறேன், உன் பொண்ணு ஆறுமுகத்தின் பயலோட போகாம என்னோட பயலோடவோ இல்ல உன் சங்கத்தை சார்ந்த எந்த பயலோடவோ கூட்டிட்டு போயிருந்தா நீ இப்படி கோவிச்சுப்பியா? சண்முகத்துக்கு லேசாக சிரிப்பு ஈட்டி பார்க்கிறது. அது எப்படிங்க? என்ன அது எப்படி? நீ ஒப்புவியா மாட்டியா? ஒப்புவேன். இந்த பொண்ணு இப்ப நம்மள விட்டுட்டு போயிடுச்ச, நம்ம கொள்கைக்கு நியாயம் எதுவும் இல்லாத இடத்துக்கு போயிடுச்சேன்னு தானே உனக்கு வருத்தம்? அப்ப அவ சுதந்திரத்தை இது கட்டுப்படுத்தல, அதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? நினைச்சு பார்த்தா ஒரு மதம் அரசியல் கட்சி போல இருக்கிற சில பெரிய அமைப்புகள் எல்லாமும் கூட சிலருடைய சுயநலத்தை வளர்க்கத்தான் பயன்படுறாப்புல இருக்கு. மனுஷனை மேம்படுத்த மனித தத்துவத்தை மேலா மதிக்கிற சில கொள்கைன்னு வகுத்தால் அதற்குன்னு சில நியதிகள் நீதிகள் ஒழுக்கங்கள் எல்லாமே அதை கட்டி காக்க வேண்டியிருக்கு. மதங்கள் எல்லாமும் கூட இப்படி வாழ்க்கை முறைய சுயநலம் இல்லாம ஒழுக்கம் பாலிக்கணும்னு வற்புறுத்திக்கிருக்கு. எதுவுமே இன்னைக்கு முக்கியமான குறிக்கோள் இல்லாம போனதுனாலதான் தாறுமாறா இருக்கு. படிச்ச பொண்ணுதான், ஆனா படிக்காதவங்களுக்கு இருக்கிற அனுபவம் அவளுக்கு இருக்கல. பேச்சிலேயே மயங்கி போயிருக்கா. அவனுவ கூட்ட கிடைக்கிறாப்புல அத சாதகமாக்கி கூட்டிட்டு போயிருக்கானுவ. இன்னைக்கு சராசரியா படிக்கிற படிச்ச இளம் பிள்ளைகள் எல்லோருமே ஏதோ எங்கேயோ காணல் நீரை பார்த்து ஓடுறாப்புல ஓடிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையிலேயே அனுபவிக்கணும், பணம் வேணும், அதிகாரம் வேணும், அதற்கு கவர்ச்சிகள், சினிமா, பத்திரிக்கை, நீ இதெல்லாம் பார்க்க மாட்ட, உனக்கு எங்க சந்தர்ப்பம்? எனக்கு மானம் போயிடுச்சையா? ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நியாயமா அவளை விளக்கணும். சொல்ல போனா அடப்போடா முட்டா பயல, வீட்டுக்கு வந்தா சேர்த்துக்காத, அவ்வளவுதான், இறகு முளைச்சு பறந்து போயிட்டா. நிச்சயமா சொல்றேன், அவ பறந்து போகல, அப்படி ஒண்ணும் தெரியாம காலை விட்டு இருக்கா. நான் இப்ப என்ன நாய ஊருக்கு சொல்லுவேன்? முத்துக்கருப்ப மகளுக்கு நொத்துரியில இருந்து சம்பந்தம் கொண்டு வந்தான். அந்த பையன் வேற கட்சிக்கு போயிட்டான். அந்த சம்பந்தம் வேணான்னு கருத்து சொன்னேன். இப்ப வேற சம்பந்தம் தான் கட்டி இருக்கு. செங்க சுலையில வண்டி ஓட்டுறான், குடிச்சிட்டு உத உதன்னு உதைக்கிறான். அந்த புள்ள அழுதுகிட்டு வந்திருக்கு. எனக்கு நினைச்சாலே நெஞ்சுக்கு வேதனையா இருக்கு. இப்ப அவன் கேட்க மாட்டானா? என்ன செய்யறதுரா? ஒரு சமுதாய பொறுப்புனா எப்போதுமே சரியான கணக்கு விழுகிறது இல்ல, தப்பு கணக்கும் விழுது. கீழையிலதான் உன் கடமையை செய்ய எது நடந்தாலும் நீ அசையாம இருக்கணுங்கிறது. இதாண்டா யோகம். என்னத்தையா யோகம் பண்றது? மனசு கிடந்து அழட்டுது. டாக்டரிடம் வந்து பிளாஸ்டரி போட்டுக்கொண்டு திரும்பி வருகையில் அலுவலகத்தில் லட்சுமியும் வடிவும் வந்திருக்கின்றனர். அவருடைய கோபம் அவர்களிடத்தில் பாய்கிறது. என்னத்துக்கு இப்ப வெட்டிக்கு பஸ் சார்ஜ் கொடுத்து வந்திய? லட்சுமி திகைக்கிறார். நீங்க வந்தவங்க ஒரு பேச்சு சொல்லி அனுப்பணும்ல, என்ன ஏதுன்னு புரியல. கிழவியானா நேரத்துக்கு நேரம் புடுங்கி எடுக்குது, போய் பாத்துட்டு வாடின்னு. அது சரி, இவன் என்னத்துக்கு கூட்டிட்டு வந்த? உனக்கு இடம் தெரியாதா? ஏண்டா மேச்சாரி உழவு முடிஞ்சிச்சா? சம்பா நடவாகணுமே. லட்சுமியும் அவனும் மௌனம் சதிக்கின்றனர். ஏண்டால நான் கேக்குறேன், சும்மா இருக்கிற விருத்தாச்சல பிள்ளையும் பூசாரியும் எங்க ஊட்டையெல்லாம் அன்னைக்கு நான் போறதுக்குள்ள போலீஸ் வச்சு பிரிச்சுட்டானுவா முதலாளி? குண்டை தூக்கி போட்டாப்பில் இருக்கிறது. அடப்பாவீங்களா, இவன் அன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு போனவன் தான், காலம தான் வந்திருக்கிறான். குப்பை சாம்பாரு தான் பாவம், கீத்து வாங்கி வளைச்சிருக்கான். அந்த பழனி பைய விளையாட்டு பைய, நீங்களே கேளுங்க இவனை. இல்ல முதலாளி, குடிசை போட 50 ரூபாய்தான் வீரபுத்திரன் கொடுத்துருக்கான். அதுல என்னவாகும் முதலாளி? ஆட்ட வேற அன்னைக்கு ராவுல எந்த பையல பத்திட்டு போயிட்டான். அவனை தேடி லட்சுமாங்குடிக்கு போனேன். புழுகுறான், மட தண்ணி பாக்கல, ஒண்ணு இல்ல, ஆளையே காணோம். சண்முகத்துக்கு சொல்லுன்னா கோபம் வருகிறது. சரி, இந்த சண்டையெல்லாம் இப்ப வேணாம். நான் என்ன செத்தா பூட்டேன்? கையில காசு இல்லாம செத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல காருக்கு 5 ரூபாய் காபிக்கு 4 ரூபான்னு செலவழிச்சிட்டு வந்திருக்கிய. நான் இங்க வக்கீல பார்க்க வந்த முதலாளி. அவங்க செஞ்சது அநியாயம். அந்த ரவுடி பைய தங்கச்சி கிட்ட அக்குருவமா நடந்துகிட்டானா? என்னது? ஆமா முதலாளி,
எங்க ஐயா தம்பி ஆம்பளைங்க யாரும் இல்லைன்னு அதை சொல்லிச்சான். நல்லதா போச்சுடின்னு உள்ளர துரத்தி வந்து சீலைய புடிச்சு இழுத்தானா பன்னி பையன். சும்மா விடுறதா அவன? அவனுவ வேணும்னே கச்சி கட்டிக்கிட்டு வம்புக்கு வரானுவ. இது நுட்பமாக வந்து மர்மத்தை தாக்குகிறது. உண்மைதான், சாமி கும்பிடுவது கூட கட்சிகளின் ஆதிக்கத்தை காட்டுவதுதான். பலவீனமான இடத்தில் கண்ணியை மாட்டினால் சுருக்கு இறுகிவிடும். ஆனால் தொட்டதற்கெல்லாம் வக்கீல் கோர்ட் என்று இவன் போனால் அவன் சாமானியமாக விட்டு விடுவானா? வெட்டு குத்து எரிப்பு என்று கடுமையான தாக்குதல் என்றால் எதிர்த்தாக்குதல் உடனே தொடுக்க பக்க பலம் சேரும். இது சிறு சிறு பொசுங்கல்கள். சீலையை இழுத்தானா கற்பழித்தானா என்பதற்கான சாட்சியங்களை கொண்டு வா என்பான். அந்த பெண் உண்மையே கற்பை இழந்தவளா என்று குறுக்க கேள்விகள் போடுவார்கள். இது போல் வம்பு வழக்காடை களைத்து போய்விட்டார். ஒரு கால் அந்த பயல் கூட அவள் ஓடியிருப்பாள் என்ற ஊகம் இருந்த போது முன்னாளெல்லாம் தன் மகள் சம்மதமின்றி அவளை கடத்தி போயிருக்கிறான் என்று வழக்காடலாம் என்று எண்ணியிருந்தார். அதற்கு காந்தியின் ஒத்துழைப்பு வேண்டும். அவளை மீண்டும் சந்தித்து ஒப்புதல் வாக்குமூலம் வாங்க வேண்டும் என்று தள்ளினார். இப்போதோ இது குளவி குட்டல்கள். எல்லோரும் எதிர்த்து நிமிந்து கூலி சலுகை அடிமை நிலைப்பட்ட வேலை சுதந்திரம் வேலை நேரம் என்று ஒவ்வொன்றாக பெற்று வந்திருக்கிறார்கள். இதற்கு மேல் முன்னேற்றம் பெற்றால் அது ஆதிக்கம் செலுத்தி பழக்கப்பட்டவர்களின் கோட்டைக்கு ஆபத்து என்ற பல இடைஞ்சல்களை கொண்டு வருகிறார்கள். ஆத்திரப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம கால சேத்துல விட்டு பழக்கப்பட்டவங்கதான். இருந்தாலும் நீ இப்ப சொல்றது இதுக்குன்னு கேசு குடுக்கறது எல்லாம் ஆத்து பொத மணல் மாதிரி உள்ளரை இழுத்துட்டு போயிடும். முதல்ல இது கோயில் நலம். நாம குடிசைய போட்டு ஆக்கிரமிச்சிட்டோன்னு தான் முதல்ல பாய்வாங்க. அவங்க நோட்டீஸ் கொடுத்ததும் உண்மைதான். ஆனா பிச்சு போட்டிருக்க வேணாம். சமரசமா போயிருக்கலாம். நம்ம பொறுத்திருப்போம். சமயம் வரும், செயல்ல காட்டலாம். நம்ம பக்கம் நிறைய நியாயம் இருக்கு. நீங்க ரொம்ப பயப்படுறீங்க முதலாளி. இன்னைக்கு எந்த மயிரானோ அரிசன குடிசைய பிரிக்க சட்டம் இல்ல. என்னடா நீ துண்ணுனா போதுமா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, சட்டம் என்னன்னாலாமோதான் இருக்குது. அவனவனுக்கு சட்டம் தெரியாதா என்ன? நான் வந்து எல்லாம் பாத்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் விவரமா விசாரிச்சு தகராறு அத்திமீறல் எல்லாம் குறிச்சிட்டு பேரணிக்கு மகஜர் தயாரிக்கிறோம்ல, அப்ப வைக்கிறோம். அவங்களே இப்படி நடந்திருக்குன்னா விசாரணை பண்ண ஏற்பாடு செய்வாங்க. அவன் தலையை சுரிகிறான் குனிந்து கொண்டு. துன்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறீங்க முதலாளி. சரிதாண்டா, பெரிய விவகாரக்காரன் தான். இப்ப சொன்னதை கேளு. அடுத்த பஸ் புடிச்சு வீட்டுக்கு போகலாம். மீச்சம் லேசாக மூக்கில் இழைகிறது. கருவாடா என்னடா சாக்கு பையில? கீற்று புன்னகை மூழ்கிறது. ஒண்ணும் இல்லைங்க முதலாளி. என்னடா ஒண்ணும் இல்ல, வக்கீல் வீட்டுக்கு பெரிய கருவாடா கொண்டு போய்கிட்டு இருக்க? இல்ல முதலாளி, நான் போயிட்டு நிமிடத்துல பஸ்ஸுக்கு வந்துடுறேன். நீங்க போங்க. சாக்கு பையை இடுக்கில் கொண்டு அவன் நிற்காமல் ஓடுகிறான். பாம்பு புடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். மட்டு மரியாதையே வைக்கிறது இல்லைங்க. தங்கசாமி லட்சுமியை பார்த்து வருகிறார். என்னம்மா, வீட்டுக்காரர் அழைச்சிட்டு போக வந்துட்டீங்களா? நாங்கெல்லாம் மனுஷன் இல்லையா? ஐயோ, யாருங்க அப்படி சொன்னது? நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க. ஏமா, உங்க பக்கம் ஆறு மாதர் சங்க போராட்டம் எதுலயும் சேர்ந்துக்க மாட்டேங்கிறீங்களே. தாசில்தார் ஆபீஸுக்கு முன்ன குடும்ப கார்டை மாத்தி ஒவ்வொரு ஆளுக்கும் கணக்கு போட்டு அரிசி கொடுக்கணும், சக்கரை மத்ததும் அத்தியாவசிய பண்டங்களும் கொடுக்கணும்னு போராட்டம் நடந்துச்சு. உங்க பக்கம் கிட்டம்மா சொல்லி அனுப்பிச்சேன்னு சொன்னுச்சு. நீங்க யாரும் எதுக்கும் வருது இல்லையே. அவங்க அவங்களுக்கு அவங்க ஊட்டுப்பாடு வெளிப்பாடுன்னு சரியா போடுது. எனக்கும் குடும்பத்துல ஒரே நெருக்கடி. எல்லாரும் பொம்பளைங்க சேர்ந்தாதான் சங்கத்துக்கு பலம்னு பேசுறாங்க. ஆனா அவ அவ ஊட்டு பொம்பளைய வெளியே விடாம காபாந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சண்முகத்தை ஜாடையாக பார்த்து கொண்டுதான் தங்கசாமி குறிப்பிடுகிறார். சண்முகம் சாதாரணமாக இருந்தால் சிரித்திருப்பார். இப்போது சிரிப்பு வரவில்லை. எல்லாம் பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கு, நடைமுறைக்கு வர முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பொம்பளைங்களை கூட்டிட்டு வர்றதே லேசான காரியம் இல்ல. இந்த கருத்தை உதிர்த்து விட்டு சண்முகம் கொடியில் இருக்கும் துண்டை பத்திரமாக எடுத்து மடித்து பையுக்குள் வைத்துக் கொள்கிறார். தன் பையில் டாக்டர் சீட்டு மருந்து வாங்கின கடை பில் எல்லாவற்றையும் பார்த்து வைத்துக் கொண்டு பணத்தை எண்ணி பார்க்கிறார். காம்ரேட், இந்த ஒரு வேட்டி தான் இருக்கு, விட்டுட்டு போயிடாதீங்க. பொன்னடியான் பார்த்து எடுத்து வருகிறார். நன்றிப்பா, ஒத்த வேட்டியோட வந்தேனா, ஐயர் கொடுத்தாரு. வரேன்பா. பிறகு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு, போயிட்டு வாங்க காம்ரேட், பிறகு பாத்துக்கலாம். வணக்கம். எல்லோரிடமும் விடைபெற்றுக் கொள்கிறார். லட்சுமி பையை கையில் எடுத்துக்கொண்டு அவருடன் நடக்கிறான்.
காலில் செருப்பு போட்டுக்கொண்டு நடந்தாலும் கூச்சமாக இருக்கிறது அவருக்கு. ரிக்ஷா என்றால் ஒன்று ஒன்றையாகிவிடும். லட்சுமிக்கு டவுனுக்கு வருவதே அருமை. அதை ஒரு சினிமா பார்த்தோ கடையில் இரண்டொரு சாமான் வாங்கியோ கொண்டாட முடியாதபடி சந்தோஷங்களை ஒரேடியாக மகள் கொண்டு போய் விட்டாளே என்று குமைகிறது. நீங்க சின்னியருக்கு எழுதி எப்படியாவது 2000 புரட்டி தரேன்னு சொல்லியிருக்கலாம். அவளுக்கு அதுதான் குறை. காவாளைய போட்டுட்டு தண்ணிலையும் விட்டுட்டு அதை அழுவி உழவோட்ட ஆள் இல்லாம வீணா போன சங்கதியாயிடுச்சு. அதான் அவளுக்கு ஆத்திரம். விவரம் இல்லாம பேசுற. அரிசனோ அரிசனங்கிற சலுகையும் கட்சிக்கு ஆள் சேர்க்கிற தூண்டில் போலதான் பயன்படுத்துறாங்க. நாம இதை எதிர்த்து போராடணுமே ஒழிய நாமளே லஞ்சம் கொடுக்கறதா? ஆமா, எல்லாரும் ஒரே நிலையிலதான் இருக்காங்களாக்கும். அன்னைக்கு ஊரே சாமி கொண்ட கூடாதுன்னு சொன்னீங்க. உங்ககிட்டயே அவன் மொத வசூலுக்கு வந்து 10 ரூபா வசூல் பண்ணிட்டு போறான். கோயில் சொத்து நிலம் தோப்பு எல்லாம் என்னாச்சுன்னு கேக்க யாருக்கு தெம்பு இருக்கு? நான் கொடுத்தேனா? நீதான் என்னமோ உடனே கொண்டு வந்து வச்ச. இங்க சாமி கிட்ட எல்லாம் உனக்குதான் பயம். நீங்க தான் நோட்ல எழுதுனீங்க, பிறகு நான் பொய்யா நிக்கணுமா? இந்த வடிவுக்கு நீங்க காசு கொடுத்தது எப்படி தெரிஞ்சிச்சோ? ஒருக்கா அவனுங்களே சொல்லிருப்பானுங்களோ? நேத்தெல்லாம் 6 சாமி கும்பிட கூடாததுனாலோ இப்ப அவங்க கூடவே சேர்ந்துட்டு பணம் கொடுத்தாரமே முதலாளின்னு என்கிட்ட இப்ப கேக்குறான். ஏதாவது சொன்னா ரொம்ப கெடுபிடி பண்ணாதீங்க. எங்கிட்டு போனாலும் எங்களுக்கு கூலி இருக்கு, ஒரே இடத்துலதான் உழைக்கணும்னு இல்லைன்னுலாம் பேசுறான். ஹோட்டலில் புகுந்து 2 இட்லி சாப்பிட இடம் தேடுகின்றனர். ஒரு மேஜையில் சரகம் சப் இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்திருக்கிறார். சண்முகம் பணிவாக ஒரு மரியாதை தெரிவித்து விட்டு அடுத்த முன்பக்கம் காலியாக போகும் நாற்காலிக்கு காத்து நிற்கிறார். சாப்பிட்டு விட்டு வெளியே வந்ததும் பஸ் நிறுத்தத்தில் சண்முகத்தை ஓரிடத்தில் உட்கார சொல்லிவிட்டு ஒரு தேநீர் வடிகட்டியும் பாண்டிச்சேரி லாட்டரி சீட்டொன்றும் வாங்குகிறார் லட்சுமி. டவுனுக்கு வந்துவிட்டு வெறும் கையோடு எப்படி செல்வது? நாகுக்கு ஒரு கடலை மிட்டாய் வாங்கி வைத்துக் கொள்கிறார். கன்னியாஸ்திரி ஒருத்தி அவளை பார்த்து கொண்டே வருகிறார். புன்னகை செய்கிறார். காந்திமதியின் அம்மா இல்ல நீங்க? எப்போதோ 10வது படிக்கையில் பள்ளிக்கூட விழாவிற்கு கூட்டி போனாள். எப்படி நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறார்? காந்தி எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் சேரப்போறேன்னு சொன்னாலே, சேர்ந்தாச்சா? இல்ல. ஏன், சர்டிபிகேட் வாங்கி போச்சே, நல்லா படிக்கிற பிள்ளையாச்சே? அது என்னமோ தோதுபடல, கல்யாணம் கட்டி கொடுக்கறதா இருக்கிறோம். அவளிடம் இருந்து கத்தரித்து கொண்டு வருகிறாள். என்னெல்லாம் கனவு கண்டிருக்கிறாள். சமுதாயத்தில் மதிப்பாக அவளுக்கு கல்யாணம் கட்டி படித்து வேலை செய்யும் மருமகனை பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்றெல்லாம் எண்ணி இருந்தார்களே, அது ஒன்றும் இல்லாமல் போய்விட்டதே. ஊரில் தை அறுவடை முடிந்த பின் கொச்சையான விவகாரங்கள் நாய்க்குட்டைகளாக விரியும். அந்த சுவாரஸ்யத்தில் ஆற்றோரம் குளத்தோரம் கூடும் போது, நாயக்கர் வீட்டில் நெல் புழுக்க போகும் போது யார் யாரையெல்லாம் பற்றி பேசுவார்கள். இப்போது அவள் மகளை பற்றி நாயக்கர் அம்மா காது கிளிய பேசுவாளே. அதுவும் சேத்தன் பெஞ்சாதி வள்ளியம்மை சோடிப்பதில் வல்லவள். அவளுக்கு வெறும் வாயையே மெல்லத் தெரியும். இந்த தலைமை பதவியின் மயில் பீலிகளை உலுக்கி கீழே போடுவாள். இவ என்ன முறப்படி முதலாவா கட்டிக்கிட்டா? போலீஸ்காரனுக்கு ஒண்ணு பெத்து வச்சுக்கிட்டவதான அம்மைய போல பொண்ணு என்று நடிப்பாள். ஆறு லட்சுமியா, உனக்கு தெரியாதா? இவனுவ மிராசு பண்ணிய எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு விரோதமா ஆளாள சேர்த்துக்கிட்டு தலைமறைவா ஒளிஞ்சுக்கிட்டு தானே தெரிஞ்சானுவ? அப்ப போலீஸ் ராவுல ஊடுகளையும் சேரிலையும் வந்து வலை போடுற மாதிரி ஆளவளை தேடுவாவ. இவனுக்குதான் அம்புடுவானுவனா? பொம்பளையதான் இருப்பானுவ. புடிச்சிட்டு போனவங்க. இவளுக்கு அப்ப கல்யாணம் ஆகல, வவுத்துல வந்துடுச்சு. என்னதான் செய்யறது? ஆத்தாக்காரி மருந்து மாயம் கொடுத்து புள்ளைய கரைச்சு பார்த்தா அது கரையல, ஆனா கோளாறா போயிடுச்சு. முக்கரையும் மூல குழம்பி பிறந்துடுச்சு. பிறக்கிறதுக்குள்ள இவரு வந்து கட்டுனது. முன்னையே தொடுப்பா இருந்ததுதான் இவரு புள்ளைன்னு சொல்லிட்டாளுவ. ஆனா இவரும் பெருந்தன்மையா கட்டிக்கிட்டாரு. பஸ்ஸில் உட்கார்ந்து இருக்கையில் லட்சுமிக்கு காட்சிகள் படலங்களாக அவிழ்கின்றன. உடல் குலுங்குகிறது. வயலில் வேலை செய்யும் படிக்காத குமரி பெண் கட்டுமீறி விட்டால் சங்கத்துக்கு ஒவ்வாத சம்பந்தமாக இருந்தால் சாதியை விட்டு தள்ளி விடுவார்கள். அவள் பின்னர் நடவு களை என்று வயலில் இறங்க முடியாது. ஏனெனில் அவள் சேற்றில் கால் வைக்க வந்தால் மற்றவர்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேறி விடுவார்கள். அதனால் எந்த பண்ணைக்காரரும் அத்துமீறி ஆட்களுக்கு வேலை கொடுக்க மாட்டான். இந்த கட்டுப்பாட்டினால்தான் தாமாகவே திரும்பி மந்தைக்குள் வந்து சேர்ந்து கொள்வார்கள். ராமாயி மகள் இப்படித்தான் எவனோ அயலூர்காரன் சேர்வையுடன் ஓடி போனாள்.
திரும்பி வந்து விட்டார். இப்போது மூக்கன் மச்சானை கட்டி இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றன. குஞ்சிதம் வெளியூர்காரி, பள்ளிக்குடி பெண் என்றுதான் சொல்லுவார்கள். ஓடி வந்தவள் பார்க்க சுருட்டை முடியும் புறுபுறுவென்ற முகமுமாக அழகாக இருக்கிறார். ஆனால் திரும்ப ஊருக்கு போக முடியாமல் இங்கேயே உயர்ஜாதி என்று சொல்லிக் கொண்டு மேற்குடியாரை அண்டி ஊழியம் செய்கிறார். அவர்களுக்கு உடம்பை விற்று தின்னும் பிழைப்பாக இருக்கிறார். அக்ரஹாரத்திலும் வெள்ளாள தெருவிலும் கோலாச்சும் விடலைகள் அவ என்ன ஜாதின தெரியும்ல என்று கண்ணடிப்பார்கள். தோழி போர்த்தி கொண்டு பவ்யமாக நாங்க வெள்ளாளருங்க என்பார். ஒரு பெண் மீறினால் உதிப்பூவாக காலில் மிதிப்பட வேண்டும். கண்கள் சுரந்து சுரந்து பார்வையை மறைக்கிறது. சண்முகம் வெளியே பார்த்து கொண்டிருக்கிறார். நடவான வயல்கள் கண்ணிலே தென்படுகின்றன. சில இடங்களில் கயிறு கட்டிய வரிசைகளாய் பாய் நடுவு நட்டிருக்கிறார்கள். திருமண தாலி பூண்டு கொண்ட மங்கள மகளிர் அணியணியாக நிற்பது போல் ஒரு காட்சி. இவர்களுடைய மண்ணில் எதுவும் முடியவில்லை. மகன் மகள் கட்டாக இருந்த கூட்டாளிகள் எல்லோருமே சிதறி போகிறார்கள். சிதறி சிதறி போகிறார்கள். சின்ன பின்னமாய் போய் மானுட உறவின் தொடர்புகள் வறண்டு பொடி பொடியாய் போய் எல்லோரும் வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள், உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம், உரிமைக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். ஏகோபித்த குரல் முழங்க ஆயிரம் பதினாறாயிரமாக நில உரிமையாளர்களின் அடியாட்களை அடக்குமுறையையும் எதிர்த்து நின்று ரத்தம் சிந்தி துணை நின்ற சக்திகள் துவந்து துண்டு துண்டாக சிதறி போகின்றன. சண்முகம் கண்களை மூடிக்கொள்கிறார். தாழ முடியவில்லை. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.